ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம டெக்னோ போவா 5 ப்ரோ, இன்ஃபினிக்ஸ் நோட் 30 5G ரெண்டு மொபைலை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரெண்டு மொபைலை கம்பேர் பண்ணி இது ரெண்டு மொபைலில் எது நல்லா இருக்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். சப்போஸ் இந்த ரெண்டு மொபைலை நீங்கள் ஏதாவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், நடுவில் நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம டிசைன்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ டிசைன் பார்த்திங்கன்னா டெக்னோ போவா 5 ப்ரோவில் உங்களுக்கு எல்இடி கிளாஸ் பேக் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இப்போ வர ஒரு சில மொபைலில் வந்து எல்இடி பேக் லைட்லாம் தான் பார்க்க முடியுது. ஸோ உதாரணத்துக்கு சொன்னால் நத்திங் ஃபோன்லேருந்து ஆரம்பித்து இப்போது இன்ஃபினிக்ஸ் G10 Pro பார்த்திங்கன்னா இது கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை தொடர்ந்து டெக்னோ போவா 5 ப்ரோலேயும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்குது, ரொம்பவே நல்ல விஷயம். அதுலேயும் முக்கியமாக பார்த்திங்கன்னா பட்ஜெட் செக்மெண்ட்லேயே இந்த மாதிரியான ஒரு டிசைன் கொடுக்குறது ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்ஃபினிக்ஸ் நோட் 30 5G பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளாஸ்டிக் பில்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டிசைன் வைஸ் ரெண்டுமே கம்பேர் பண்ணி பார்க்கும்போது டெக்னோ போவா 5 ப்ரோ தான் உங்களுக்கு சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம். ஸோ அடுத்தது அதோடய டிஸ்பிளே. டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா டெக்னோ போவாவில் 6.78 எல்சிடி 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே நம்ம இன்ஃபினிக்ஸ் நோட் 30 5G கம்பேர் பண்ணும்போது 6.78 எல்சிடி 120Hz தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுத்துலையுமே கிட்டத்தட்ட சேம் சைஸ் தான் கொடுத்துருக்காங்க, எல்சிடி 120Hz தான் வருது. ஸோ அதனால் இது ரெண்டுத்துக்குமே ஈக்குவல் பாயிண்ட் தான். ஸோ அடுத்தபடியாக இதோடைய ப்ராசஸர். ஸோ ப்ராசஸரும் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் செக்மெண்ட்ன்றதால இதில் ரெண்டுத்துலையுமே உங்களுக்கு டைமண்ட் சிட்டி 6080 ஒரு 5G ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 15,000 ரூபா மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டுக்கு இந்த ப்ராசஸர் ஓகே தான். ஸோ இந்த ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து டைமண்ட் சிட்டி 810 உடைய ரீப்ளேஸ் ஒரு ப்ராசஸர் தான் சொல்ல முடியும். ஸோ அப்படியே பேர் மாற்றி டைமண்ட் சிட்டி 6080 அப்படின்ட்டு வித்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ப்ராசஸர் வைஸ் கம்பேர் பண்ணும்போது ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கிறதுனால ரெண்டுத்துக்குமே ஈக்குவல் பாயிண்ட் தான். ஸோ அடுத்தபடி அதோட கேமரா. ஸோ கேமராவில் பார்த்தீங்கன்னா டெக்னோ போவாவில் 50 MP அண்ட் 2 MP பேக்கில் கொடுத்துருக்காங்க, 16 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்ஃபினிக்ஸ் நோட் 30 5G பார்த்தீங்கன்னா 108 MP 2 MP 16 MP கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது பேக் கேமரா வந்து இன்ஃபினிக்ஸ் உங்களுக்கு நல்லாயிருக்கும், ஃப்ரண்ட் கேமரா கம்பேர் பண்ணும்போது ரெண்டுமே 16 MP தான் இருந்ததால் ரெண்டுமே ஈக்குவலாக தான் உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். ஸோ ரெண்டுமே வந்து புதுசாக இப்போ தான் டெவலப் ஆகிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் சாஃப்ட்வேர் ஆப்டிமைசேஷன்லாம் கொஞ்சம் உங்களுக்கு இஷ்யூவாக தான் இருக்கும். ஸோ அதனால் கேமரா குவாலிட்டி ரொம்பவே எதிர்பார்க்காதீங்க, ஓரளவுக்கு ஆவரேஜாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இது பேட்டரி. ஸோ பேட்டரி பார்த்தீங்கன்னா ரெண்டுமே 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதில் ரொம்பவே முக்கியமான விஷயம் டெக்னோ போவாவில் பார்த்தீங்கன்னா 68 W உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுக்குறாங்க. அண்ட் இன்ஃபினிக்ஸ் நோட் 30 5G பார்த்தீங்கன்னா 45 W கிட்ட உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே கம்பேர் பண்ணும்போது இதோட பாயிண்ட் பார்த்தீங்கன்னா டெக்னோ போவாக்கு தான். ஸோ அடுத்தபடியாக ரேம் வேரியண்ட். ஸோ ரேம் பார்த்தீங்கன்னா டெக்னோ போவாவில் 8 128 GB வேரியண்ட் இருக்குது. அண்ட் இன்ஃபினிக்ஸ் நோட் 30 5G 4 GB ரேம், 8 GB ரேம் அண்ட் 128 GB இன்டர்னல் மெமரி, 256 இன்டர்னல் மெமரின்ற ரெண்டு வேரியண்ட் இருக்குது. ஸோ மெமரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ டெக்னோ போவா எடுக்கிறது வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன், ஏன்னா 8 128 GB வந்து ஒரு 15,000 உங்களுக்கு ஆஃபரில் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கன்க்ளூஷன் வந்தாலும் இது ரெண்டுத்தில் எந்த ஃபோன் நீங்கள் எடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஈக்குவல் ஸ்பெசிஃபிகேஷன் மாதிரி தான் இருக்குது. டிஸ்பிளே ஆகட்டும், ப்ராசஸர் ஆகட்டும், கேமரா, பேட்டரி, அது இதுன்னு எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் என்ன, அதுவும் மேஜர் டிஃப்ரெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிசைனில். ஸோ டிசைன் பார்த்தீங்கன்னா டெக்னோ போவா இந்த ரேஞ்சுக்கு வந்து சூப்பரான ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. அதில் அந்த பேக் எல்இடி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஸோ உங்களுக்கு ஒரு சூப்பரான டிசைனில் ஒரு ஃபோன் வேணும், கிட்டத்தட்ட 15,000 ரூபாய்க்கு ஒரு சூப்பரான ஒரு மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டில் ஒரு ஃபோன் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் டெக்னோ போவா எடுக்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது மொபைலை கம்பேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சீக்கிரமாக வீடியோ ரெடி பண்ணி போடுறேன், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.